السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور نفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أنبيكوري இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக ரமலான் மாதம் முழுவதும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக மறுமை நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பில், மறுமை நாள் என்பது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதையும், இந்த மறுமை நாள் எப்போது என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்பதையும், மறுமை நாள் திடீர் என்று ஏற்படும், அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் ஏற்படும், அதில் வழக்கமாக நடைபெறக்கூடிய சில காரியங்கள் அதிக அளவில் நடைபெறும், அந்த அடையாளங்களை பார்த்து ஒருவர் நம்பிக்கை கொள்வாரானால் அவருடைய நம்பிக்கை அவருக்கு பயன் தரும். பெரிய அடையாளங்களாக இருக்கக்கூடியவை அது வழக்கமாக நடைபெறுகிற அடையாளமாக இருக்காது. அனைவரும் பிரமிக்கிற அளவுக்கு, அனைவரும் அறிந்து கொள்கிற அளவுக்கு, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விளங்கி கொள்கிற அளவுக்கு ரொம்ப எளியதாக இருக்கும். அந்த அடையாளங்களை பார்க்கக்கூடியவர் நம்பிக்கை கொள்வாரானால் அவருடைய நம்பிக்கை அப்போது பலன் தராது என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதில் சின்ன சின்ன அடையாளங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பல அடையாளங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், யூஷிக்குல் ஃபுராத்து அன் யஹ்சிர அன் கன்ஸுமின் தஹபின். யூப்ரடிஸ் நதி இருக்குதுல்ல, மேற்காசியாவில் பாயக்கூடிய, மேற்காசியாவில் ஓடக்கூடிய அந்த நதி, ஃபுராத்தி என்ற அந்த நதி தங்கத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அந்த நதி வற்றி போய் அதிலிருந்து தங்கம் வெளிப்படும், அதை நீங்கள் பார்க்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. மண் ஹல்லரகு ஃபலா ஏகுதுமின் ஹுசையா, நீங்கள் அதிலிருந்து எதையுமே எடுக்காதீங்க, அந்த காலத்தை நீங்கள் அடைவீர்களே ஆனால் அதில் உள்ள தங்கத்தை எடுக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. மறுமை நாளுக்கு முன்னாடி அந்த நதி, யூப்ரடிஸ் நதி வந்து வற்றி போய் அதிலிருந்து தங்கம் வெளிப்படும் அப்படின்னாங்க. இதை சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இது வந்து தங்கம்னு தங்கம்னு விளங்கிடக்கூடாது, பெட்ரோலைத்தான் தங்கம்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் இதுக்கு தவறாக விளக்கம் தருகிறார்கள். ஆனால் பெட்ரோலை வந்து ரசூலாசில் வந்து எடுக்கக்கூடாதுனாங்கல்ல, அது வந்து தங்கமாக இருக்கும், நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பெட்ரோலை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கக்கூடாங்கிறாங்க. அந்த நதி வற்றி போய் அதுலேருந்து தங்கம் வரும், அதை எடுக்காதீங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்க, தங்கத்துக்கு பெட்ரோல்னு விளக்கம் சொன்னா அப்ப எடுக்கக்கூடாதுல்ல, ஆனால் பெட்ரோலை எடுக்கணும், பயன்படுத்துறாங்க அப்படின்னு செய்யறாங்க. எல்லாருமே இந்த பகுதியில் பெட்ரோல் இருந்தாலும் எடுக்கதான் செய்யறாங்க. அப்ப பெட்ரோலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மலை வரும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. வெறும் தங்கம் சும்மா கட்டி கட்டி அங்கே கிடக்கும்னு அப்படி சொல்லலை. சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹஸிரல் ஃபுராத்து அன் ஜபலின் தஹபின், மறுமை நாள் ஏற்படாது, இந்த யூப்ரடிஸ் நதி வந்து வற்றி அது தங்கமலையை வெளிப்படுத்தாத வரைக்கும் அந்த மறுமை நாள் ஏற்படாது. எக்துலுன்னாசு அலைஹி ஃபயுக்தலும் எக்துலும் மின்குல்லி உம்மத்தின் திசாத்தும் திசூன். அன்றைக்கு அந்த தங்கத்தை எடுக்கிறக்காண்டி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டு விடுவார்கள், ஒருத்தரை ஒருத்தர் வந்து கொலை செய்வார்கள். கிட்டத்தட்ட அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு 100 பேர்ல 99 பேர் அதுக்காக வேண்டி கொல்லப்படுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷன் நினைப்பான, அந்த உசுரோடு இருக்கிற உறவில் நான் இருக்கானே இப்படி நினைப்பானா, இந்த அளவுக்கு அந்த தங்கத்துக்காக வேண்டி சண்டை நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்னு செய்கிறாங்க. அந்த தங்கமலை, அந்த நதி வற்றி போய் தங்கமலை உருவாகும் என்று அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ மறுமை நாளுக்கு முன்னாடி இனிமேல் நடக்க இருக்கிற ஒரு அடையாளம் இது. இதை பார்த்தா நம்ம என்ன விளங்கணும், மறுமை நாள் வந்து ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது, ரொம்ப நெருங்கி விட்டது என்று நம்ம விளங்கி கொள்ளணும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அடையாளத்தை சொல்கிறாங்க, காபத்துல்லா சம்பந்தமான அடையாளம். இப்போ கொரோனா வைரஸ் பரவுச்சுல,
அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க என்றால், அவர் அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் கேமத்துடைய அடையாளம் பரப்பினார்கள். அப்போ கொரோனா வைரஸ் பரவுன நேரத்தில் காபத்துலாவில் ஹஜ் உம்ராவில் நடக்கலை, மக்கள் கூட்டம் கூடக்கூடாது, உலகம் முழுவதும் அந்த கட்டுப்பாடை வந்து நடைமுறையில் வச்சிருந்த நேரத்தில் அங்கேயும் அந்த நடைமுறை இருந்தது. காபத்துலாக்குன்னு செய்யக்கூடாது, யாரும் வரக்கூடாது, துளுவுறா இருந்தால் கூட தனித்தனியாக 98 பேர் தவிர எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி துளுவக்கூடாது, ஹஜ் உம்ராவுக்கு யாரும் வரக்கூடாது இப்படின்னு சொன்னாங்களா, இதை வந்து கேமத்துடைய அடையாளம் பரப்பிவிட்டார்கள். காபத்துலா வந்து மூடப்படுறது அது வந்து கேமத்துலாவுடைய அடையாளம், அந்த தொழுகை நடைபெறாது, இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அப்படிலாம் பரப்புனாங்க. அப்படியெல்லாம் ஹதீஸில் இல்லை. ஹதீஸில் என்ன இருக்குது, ஏஜூஜ் மாஜூஜ் வந்துட்டு போன பிறகு கூட ஹஜ் உம்ரா வந்து நடைபெறும். காபத்துல்லாவில் வந்து மக்காவில் ஹஜ் உம்ராங்கிறது கேமத்து நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். இடையில ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க என்றால், காபத்துல்லா வந்து இடிக்க வருவார்கள். அந்த அதை வந்து கேமத்துலாவுடைய அடையாளமாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏஜூஜ் மாஜூஜ்லாம் வந்துட்டு போன பிறகு காபத்துல்லாவில் ஹஜ் உம்ரா நடைபெறும். ஹஜ் உம்ரா நடக்காத ஒரு நிலைமை எப்போ ஏற்படும்னு கேட்டால், எல்லா நல்லவர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க, எல்லாரும் மூத்தாயிடுவாங்க, கெட்டவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹஜ் உம்ரா நடைபெறாது. இதெல்லாம் ஏஜூஜ் மாஜூஜ்லாம் வந்துட்டு போன பிறகு ஈசா நபி காலத்துக்கு பின்னாடி நடக்கிற கேமத்துனாளுடைய நெருக்கத்தில் நடக்கிற விஷயம். நாளைக்கு அழிய போதுன்னா அதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய விஷயம் இது. அப்போ கெட்டவர்கள் மட்டும் இருக்கும் பொழுது இந்த காபத்துலா கேமத்தினால் ஏற்படும் என்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தூர் அப்போ தான் வந்து ஹஜ் உம்ரா நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இப்போ ஹஜ் உம்ரா ஈசா நபிக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு ஹஜ் உம்ராக்கு வராதிங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்கன்னா, இதை கேமத்துடைய அடையாளம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யுஹரிபுல் காபத்து சுவைக்கத்தைனி மினல் ஹபஷா, மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா காபத்துல்லாவை இடிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு செங்கலாக புடுங்கிறது என் கண்ணில் தெரியுது. அல்லாவுடைய தூதருக்கு வந்து இறை தூதருங்கிற அடிப்படையில் எல்லாம் என்ன செய்யறான், அது ஒரு காட்சியாகவே காட்டுறான். அவங்க ஒரு குள்ளமான மனிதர்கள் என்ன செய்யறாங்க, மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள், அபிசினியாவை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த காபத்துல்லாவுடைய ஒவ்வொரு செங்கலையும் அவங்க வந்து எடுக்கிறத நான் வந்து பார்க்குறேன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இது கியாமத் நாளைக்கு முன்னாடி நடைபெறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, வந்துட்டு போன பிறகு கூட அவங்களுக்கு பிறகு கூட இந்த ஆலயத்துல வந்து ஹஜ்ஜும் நடைபெறும், உம்ராவும் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. லா தக்குமுசாத்து ஹத்தாலா யுஹஜ்ஜுல் பைத், மறுமை நாள் நிகழும் பொழுது அங்க வந்து பைத்து பைத்து முகரம் நடக்காது, கேபத்துலாவில் ஹஜ் உம்ரா வந்து நடைபெறாது, ஹஜ் செய்யப்படாது. அந்த மாதிரி நிலைமைகள் கேமத்தினால் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ காபத்துல்லாவை ஒரு கூட்டம் போய் இடிக்கிறது, அவங்களுடைய அடையாளங்களும் சொல்கிறாங்க, மெலிந்த கால்களை கொண்டவர்களாக இருப்பாங்க, அபிசினியாவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தூர் சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டம் காபத்துல்லாவை இடிக்க வருவாங்கல்ல, அது அது வந்து கியாமத்துல்லாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ்விடத்தூர் இதையும் சொல்கிறாங்க. இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 அடையாளங்களை சொல்கிறாங்க. இது வந்து பெரிய அடையாளம், இந்த அடையாளங்களை நீங்கள் பார்க்காத வரைக்கும் கேமத்தினால் ஏற்படாது. கேமத்து வந்து நாளைக்கு நடக்கிற மாதிரி சில பேர் பேசியிருக்கிறாங்கல்ல, கேமத்து நாள் என்பது திடீர்னு நடக்கும், ஆனால் அந்த அடையாளங்கள் நடந்த பிறகு திடீர் நடக்கும். இப்போ அடுத்த வருஷம் வந்துடாது, அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடாது, அதுக்கு சில அடையாளங்கள் அல்லாஹ்விடத்தூர் வந்து என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, ஹுதைஃபா இப்னுல் யமானுங்கிற நபித்துலர் அறிவி, ஹுதைஃபா இப்னுல் அசீதி என்ற நபித்துலர் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்கள்கிட்ட வந்தார்கள், நாங்கள் மறுமை நாளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நினைவு கூர்ந்து கொண்டிருந்தோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னகா லன் தக்கூம ஹத்தா தரவுன கபுலகா அசர் ஆயாத், நீங்கள் 10 அடையாளங்களை காணாத வரைக்கும் கியாமத்தினால் நிச்சயமா ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள். சொல்லிட்டு அந்த 10 அடையாளத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 10 அடையாளம் என்ன, அத்துஹான், ஒன்று புகை மூட்டம், இன்னொன்று தஜ்ஜால், தஜ்ஜால் வருவது, வத்தாபா, அதிசய பிராணி தோன்றுவது, துலுவை சம்சிமின் மகரிபிகா, அதே மாதிரி சூரியன் வந்து மேற்குல உதிப்பது, நுசூல ஈசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்க பூமிக்கு இறங்கி வருவது, ஏஜூஜ் மாஜூஜ், ஏஜூஜ் மாஜூஜ் வருவது, சலாசத்து ஹுசூஃபின் ஹஸ்ஃபும்பில் மசிரிக்கு வ ஹஸ்ஃபும்பில் மகரிபி வ ஹஸ்ஃபும்பில் ஜசீரத்தில் ஆரம், மூன்று பூகம்பங்கள், மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்படும், ஒன்று மதினாவுடைய கிழக்கு பகுதியில் ஏற்படும், இன்னொன்று மேற்கு பகுதியில் ஏற்படும், இன்னொன்று அரபு பிரதேசத்தில் என்ன செய்யும் ஏற்படும், வாகிரு தாலிக்க நாரும், இதில் கடைசியாக ஒரு நெருப்பு கிளம்பும், அந்த நெருப்பு வந்து தகுருஜு மினல் யமன், யமன்ல இருந்து அந்த நெருப்பு புறப்படும், தத்ருதுன்னாச இலா மஹ்ஷரையும், அது மஹ்ஷர் மைதானத்தில் வந்து மக்களை ஒன்று சேர்க்கும், விரட்டிக்கிட்டே வந்து ஒவ்வொரு இடமா என்ன செய்யாது பரவி கொண்டே வரும்,
மகிஷரில் வந்து மக்களை உண்டு திரட்டும் என்று நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம், சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த 10 அடையாளங்களை நீங்கள் பார்க்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாதுன்னு நல்லா அப்படி சொன்னாங்க. இது 10 அதிசயமாக நடக்கிறது, இது 10 வழக்கமாக நடக்கிறது இல்லை, எல்லாமே திடீர்னு செய்ய இந்த அடையாளங்கள் ஏற்படும். இந்த அடையாளங்களில் 3 அடையாளங்களை அல்லாஹ் அடித்தோர் வந்து முக்கியமான அடையாளங்கள் என்று நமக்கு குறிப்பிட்டார்கள். அந்த அடையாளங்கள் நிகழ்ந்து விடுமானால் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஈமான் உண்டால் அவருடைய ஈமான் வந்து பலனடிக்காது. அது வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் செய்யறா மனிதனுக்கு வாய்ப்பு தர்றான். இப்போவே மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு மூத்து வரைக்கும் வாய்ப்பு தர்றான். கியாமத்தின நேரத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்யறா கியாமத்தினாலுடைய இந்த அடையாளங்கள் சில அடையாளங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த அடையாளங்களை பார்த்த பிறகு நம்பிக்கை கொண்டா அவங்களுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதன் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யாதி பாலு ஆயா திரம்பிக்க, உன் இறைவனுடைய சில அடையாளங்கள் வரும், லா யன்ஃபவு நஃப்ஸன் ஈமானுஹா லம் தக்குன் ஆமனத் மின் கபுல் அவ் கஸபத் ஃபி ஈமானிஹா ஹைரன். ஒரு மனிதன் அதற்கு முன்னாடி அந்த அடையாளங்கள் நிகழ்வதற்கு முன்னாடியே ஈமான் கொண்டிருந்தால் தவிர, நல்லறங்கள் செய்திருந்தால் தவிர, யாருடைய ஈமானும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அவங்களுடைய ஈமான் என்ன செய்யப்படாது, அடையாளங்களை பார்த்த பிறகு அவங்க நம்பக்கூடிய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. குளின் தள்ளிருவோம் இன்னா முன் தள்ளிருவோம், அந்த அடையாளங்களை நீங்களும் எதிர்பாருங்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் என்று நபியினை சொல்லு இப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அந்த அடையாளங்கள் அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க, சலாசுன் 3 அடையாளங்கள் இருக்கிறது. இதா ஹரஜின் அல்லா என்பவு நஃப்சன் ஈமானுகா, அந்த அடையாளங்களை பார்த்த பிறகு ஒருத்தருடைய நம்பிக்கை பயன்படாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை ரசூல் ராசன் சொல்லி காட்டுறாங்க. அது 3 என்ன, துலு ஷம்சுமின் மகரிபியா, சூரியன் மேற்குல உதிக்கிறது. சூரியன் மேற்க உதிக்க ஆரம்பித்து விட்டால், கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை பயன்படாது. தஜ்ஜால், தஜ்ஜால் வந்து விட்டானே ஆனால் அதற்கு பிறகு ஒருத்தர் ஈமான் உண்டால் அவருடைய ஈமான் பலனளிக்காது. தாபத்துல் அருள், அதிசய ஒரு பிராணி வெளிப்படும், அந்த அடையாளத்தை ஒருத்தர் பார்த்தால் அப்பொழுது நம்பிக்கை கொண்டாரே ஆனால் அந்த நம்பிக்கை பயன் தராது. இந்த 3 அடையாளங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இந்த 3 அடையாளங்கள் முக்கியமான அடையாளமாக இருப்பதால் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், இந்த 10 அடையாளங்கள்ல இந்த 3 அடையாளத்தை பார்ப்போம். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்றாங்க, இத சூரியன் மேற்குல உதிக்கிறது சொல்றாங்க, அதே மாதிரி வந்து தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க, அதிசய பிராணியை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல தஜ்ஜாலை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்வோம், முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜாலுங்கிறவன் மனுஷனா அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை, ஒரு அதிசய பொருளா என்று மக்களை வந்து ரொம்ப காலமான செய்யறாங்க. சில பேர் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசா வந்து தங்களை அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சில பேர் கடந்த காலங்களில் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வந்து பைத்தியங்கள் இருந்திருக்கிறாங்க, மனநோயாளிகள் இருந்திருக்கிறாங்க. அவன் வந்து ஏதாவது புதுசா மக்கள்கிட்ட சொன்னால் அது வந்து அது மக்கள் ஈர்ப்பாங்க, அது வந்து அவங்க என்ன செய்யற விஷயங்கள்லாம் ஈர்க்கும் என்பதற்காக வேண்டி சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த காலத்திலே மக்களை குழப்புறாங்க. அந்த காலத்திலேயும் குழப்பினாங்க, துப்பியை போட்டு கொண்டு என்ன கதையை பேசினாலும் மக்கள் கேட்பார்கள் என்று நினைத்து கொண்டு இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, சில யூடியூபர்கள் வேற சமுதாயத்துக்குன்னு அவர்கள் ஒரு துரும்ப கூட எடுத்து போட்டிருக்க மாட்டார்கள். ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலை உண்டாகி கொண்டு என்ன செய்யறான், உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டு கதையை அளக்குறான். அப்ப இவர்கள் மார்க்கத்துக்கு ஏதாவது படி செஞ்சாங்களா, எங்கேயாவது அடி வாங்கியிருக்கிறாங்களா, உறவு வாங்கியிருக்கிறாங்களா, ஏதாவது மரசளவு படித்தாங்களா, ஏதாவது குரானதிசை ஆய்வு பண்ணாங்களா, ஒன்றும் இல்லை. இவர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு அதிசயமா ஒன்றை யாரும் சொல்லாத ஒரு கருத்தை சில பேர் சொல்லுவார்கள் என்றால் அதை ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை மக்கள்கிட்ட இருக்கு. சில பேர் இப்படி பார்க்குறாங்க, புதுசாக இருக்கணும், யாரும் சொல்லாத விஷயத்தை சொன்னால் அது உண்மையே பொய்யோ, கவர்ச்சியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க, அதுக்கு வந்து அடிமை ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்பணும் இப்படின்னு கேமத்தினால பற்றி நிறைய குழப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த காலத்தில் சில பேர் இந்த மாதிரி நினைஞ்சாங்க இருந்தாங்க. அதில் வந்து இந்த அபுல் அலா மோதிதுன்னு சொல்கிறோம்ல, அவர்லாம் கூட அந்த கேஸில் உள்ளவர் தான், நல்ல சிந்தனையாளர் தான், நிறைய இஸ்லாத்தை பற்றி நிறைய நினைஞ்சிருக்கிறாரு, அவர் வாழக்கூடிய காலத்தில் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹதீஸுகள் விஷயத்தில் அவர்கிட்ட ஆய்வு இருந்துச்சா, அந்த நாலேஜ் இருந்துச்சா, அதெல்லாம் இல்லை. அவரும் சேர்ந்து நினைஞ்சிருக்கிறாரு தஜ்ஜான்னா, ஒரு தஜ்ஜால் சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் மறுக்கிற அளவுக்கு தஜ்ஜான்னா அதுக்கு புது விளக்கம் தான் சொல்லணும் என்றெல்லாம் மக்களை வந்து நினைஞ்சிருக்கிறாரு, குழப்பியிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி நிறைய அவர் மாதிரி ஆளுகளை இப்படி இருந்தாங்கன்னா மற்ற ஆளுகளை எல்லாம் எப்படி பாத்துக்க வேண்டியதுதான். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா தஜ்ஜாலுங்கிற ஒரு ட்ரெயினை பார்த்தாங்க, ட்ரெயினை பார்த்தோம்னு என்ன செய்யறது, மக்களை இதை சொல்லி குழப்புவோம் அப்படின்னு தஜ்ஜால் சமூகம் இவர்கள் அதிசயம் மறுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவர்லாம் பெரிய அறிஞர், இவரெல்லாம் பெரிய அல்லாமா இப்படின்னு செய்யறாங்க. இவர்களை என்ன சமுதாய புகழ்கிறார்கள், அபுல் ஆலாங்கிறாங்க,
அவங்களாம் யாரு, உயர்ந்தவனுடைய தந்தை அப்படின்னு பேர் வைத்து கொண்டாடுகிற அளவுக்கு இவர்களை எல்லாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ்கள் தஜ்ஜால் சம்பவம் வரக்கூடிய நிறைய ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஹதீஸ் மறுப்பாளர் என்று பேரும் கிடையாது. எப்படி எல்லாம் சொன்னாங்க கடந்த காலத்துல, எப்படி எல்லாம் சொன்னாங்க, உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் சொன்ன இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் மறுத்திருக்கிறார்கள். அறிவு இல்லாமல், மார்க் அறிவு இல்லாமல், விவரம் இல்லாமல் மறுத்திருக்கிறாங்க. தஜ்ஜால் சம்பந்தமா முழுமை ஆய்வு செய்யாம நிறைய மறுத்திருக்கிறாங்க. அதுல ட்ரெயினை பார்த்தாங்களா, ட்ரெயின்ல நடுவுல ஒரு கண்ணு மாதிரி இருக்குதுல, லைட் மாதிரி இருக்குதுல, இதை பார்த்தோம், இதுதான் தஜ்ஜால். தஜ்ஜால் வந்து தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு இருக்குன்ற சொல்ல சொன்னாங்கல்ல, ஒரு கண்ணு இருக்குன்னு மூலம் சொல்ல சொல்லல, அவன் கண்ணு வந்து ஒன்றரை கண்ணா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கண்ணு நல்லா இருக்கு, இன்னொரு கண்ணு ஒரு பாதி வந்து செய்யாத கிஸ்மிஸ் போல மாதிரி சுருங்கி போயிருக்கும் இப்படி சொன்னாங்க. இவங்க பாதியை படிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு கண்ணு ஒத்த கண்ணு உடையவன்ற சொல்ல சொன்னாங்களா, அந்த ட்ரெயின் தான் தஜ்ஜாலின்னா, இதை பாக்குற பெருசா இருக்குது, பெரிய உருவமா இருக்குன்னு தஜ்ஜால்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான படைப்பை தான் ரசூல தஜ்ஜால்னு சொன்னாங்க இப்படின்னு சில பேர் அதை தஜ்ஜால்னாங்க. இன்னும் சில பேர் நினைஞ்சாங்க இதெல்லாம் மக்களை வழி எடுக்குதோ, எல்லாத்தையும் தஜ்ஜால்னாங்க. டிவி தஜ்ஜாலு, டிவி வந்தவனும் நினைஞ்சாங்க, டிவி மேல சில பேருக்கு டிவினால ஹராம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணாங்க, டிவி தான் தஜ்ஜால், மனிதர்களை நிறைய வழி எடுக்கிறதுனால டிவி தான் தஜ்ஜாலு, கம்ப்யூட்டர் வந்தோன்னா கம்ப்யூட்டர் தான் தஜ்ஜாலு இப்படின்னாங்க. இன்னும் சில பேர் வந்து யாரெல்லாம் ரொம்ப கொடூரமா நடக்கிறாங்களோ, மக்களை கொள்றாங்களோ, மனிதனையே இல்லாம நடக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே தஜ்ஜால்னாங்க. மோடி வரைக்கும் எல்லாமே தஜ்ஜால் தான், ஜார்ஜ் புஷ் தஜ்ஜால், எல்லாருமே வந்து குடூர உள்ள கொண்ட எல்லாருமே தஜ்ஜால் அப்படி என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி சொன்னார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, தஜ்ஜால் சம்பந்தமா நிறைய கற்பனை கதைகளையும் மக்கள்கிட்ட அவிழ்த்து விடுறாங்க. தஜ்ஜாலுங்கிற ரொம்ப உயரமா இருப்பான், அதாவது கடல்ல வந்து நின்றாண்டா பாதி காலுக்கு தான் கடல் இருக்குமா, கடல்ல வந்து நின்றாண்டா முழங்கால் நடுக்கடல் இருந்தா கூட இப்படி இருக்குமா, முழங்காலுக்கு மேல இப்படி முழுசா இருப்பானா, கடல்ல மீனை பிடிச்சி இப்படி சூரியன்ல காட்டி சுட்டு திம்பா, இப்படிலாம் கதை விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அப்படின்லாம் ஹதீசுகள்ல இல்லை. ஹதீசுகளை தேடி பார்த்தா தஜ்ஜால் உயரமானவன் என்றெல்லாம் ஹதீசுகள்ல இல்லை. இப்படி நிறைய கதை விட்டுருக்காங்க. இப்படி நடந்தாண்டா ஒரு எட்டு வச்சாண்டா அப்படி அவ்வளோ கேப் இருக்கும், 10 கிலோமீட்டர் தாண்டிடுவான் இப்படிங்கிற மாதிரிலாம் நினைஞ்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து கதை விட்டுருக்குறாங்க. ஆனால் ஹதீசுகளை நம்ம பார்த்தோமே, ஆனால் தஜ்ஜால் என்பவன் வந்து அவன் ஒரு மனுஷன்தான். இவங்க சொல்ற மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள்லாம் இதெல்லாம் தஜ்ஜால்னு சொல்ல முடியாது. தஜ்ஜால் என்பவன் ஒரு மனுஷன், அவனுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது, அவன் இன்னென்ன மாதிரி வந்து நடந்துக்கிறவான் என்றெல்லாம் மல்லாவடி தூரன் செய்யறாங்க, தஜ்ஜால் சம்பந்தமா விளக்குகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது தஜ்ஜாலுங்கிற ஒரு மனுஷன் தானே தவிர எதுவும் பொருள் கிடையாது, அதிசயமான பொருள் கிடையாது. தஜ்ஜாலை பத்தி உங்க சொல்லக்கூடிய அவ்வளவு கற்பனைகள் இதெல்லாம் பொய் என்று நம்ம விளங்கிக் கொள்ளலாம். தஜ்ஜாலை பத்தி அல்லாஹ்வுடைய தூர் வந்து ரொம்ப அழகா சொல்லி காட்டுறாங்க, அதாவது இன்னி உந்திருக்குமோ, அவனை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன், வமாமின் நபியின் இல்லா கத அந்தரகு கௌமுகு லக்கது அந்தரகு நூஹுன் கௌமுகு, நூஹ் அலை இஸ்லாம் காலத்துல இருந்து அவங்களுக்கு பின்னாடி வந்த எந்த இறை தூதரும் தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை பண்ணாம இருந்ததே கிடையாது. அவ எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க, தஜ்ஜால தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான்னு முஸ்லீம் நம்பணும், இப்படி செய்தா இருக்கிறான் நம்புறோம்ல, இந்த மாதிரி தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான் நம்பணும், அவன் வந்து நம்முடைய ஈமான குழப்புவான், நம்மளை வந்து காவிராக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்ற எல்லா தூதர்களும் என்ன செய்யறாங்க, தஜ்ஜாலை பத்தி பயந்துக்கிறங்க என்று எல்லா தூதர்களுமே சமுதாயத்துக்கு எச்சரிக்கை பண்ணி போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே எச்சரிக்கை பண்றேன், ஆனால் சஹூல் லக்கும் ஃபீஹி கௌலன் லம் யக்குலுஹு நபியும் லிகௌமிஹி, எந்த நபியும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை தஜ்ஜாலை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இதை வேற இறை தூதர்கள் சொல்லலை, ஏன்னா அவங்க காலத்துல தஜ்ஜால் வரப்போறது கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல தான் தஜ்ஜால் வரப்போறான். அதனால ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அவனை பத்தி சொல்லி காட்டுறாங்க, தாளமூன அன்னகு ஆவர் அண்ணல்லாக லைசபி ஆவர், அவன் வந்து ஒரு கண் வந்து ஊனமுடையவனாக இருப்பான். தஜ்ஜாலை நீங்க பார்த்த உடனே அவன் தஜ்ஜால்னு எப்படி அடையாளம் காண்றது, ஃபர்ஸ்ட் அவனுடைய கண்ணை சொல்றாங்க, அவனுடைய ஒரு கண் வந்து ஊனமாக இருக்கும், அல்லாஹ் வந்து அவனுடைய கண் ஊனமானதா இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை பண்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, மா பைன கல்கி ஆதம இலா கியாமி சாத்தி கல்குன் அக்பரு மின தஜ்ஜால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் தஜ்ஜால் மாதிரி ஒரு குழப்பம் உலகத்துல ஒரு பிரம்மாண்டம் எதுவுமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. தஜ்ஜால் விஷயம் என்ன இருக்கிறதுல பெருசு, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை பண்றாங்க. இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான்னு கேட்டா, ஏன் எச்சரிக்கை பண்றாங்கன்னு கேட்டா, அவன் வந்து தன்னைய கடவுள்னு வாதிடுவான், நான் தான் அல்லாஹ், நான் தான் கடவுள் இப்படிமா. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கடவுள்ன்ற நீங்க உடனே நம்பிடக்கூடாது, அவன் வந்து அவனுடைய ஒரு கண் ஊனமா இருக்குதுல்ல, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவை இல்லை, அதனால இவன் அல்லாஹ் நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் நினைக்கிற அளவுக்கு அவன் சில அற்புதங்கள் நடக்கும், சில அற்புதங்களை பண்ணுவான், சும்மா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஒருத்தன் தன்னை இறைவன் வாதிடுவதாக இருந்தா
அப்ப அவன்கிட்ட ஏதாவது அதிசயங்கள் நடக்கணும். அதிசயத்தை பார்த்தா தான் மனுஷன் சாதாரண மனுஷன் மாதிரி ஒரு இல்லை, இவர் இறைவனத்தான் இருப்பாருன்னு நம்புவாங்க. இதுக்காக என்ன செய்வான்? அல்லாஹ் வந்து சில அற்புதங்களை அவன்கிட்ட கொடுத்துருக்குறான். இறை நம்பிக்கையாளர்களை சோதிக்கிறக்காக வேண்டி சில அற்புதங்கள் அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான், அவனுக்கு கொடுத்துருக்குறான். அப்போ அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? இவன் கடவுளாக இருப்பானோ அப்படின்னு நினைப்பார்கள். அல்லாஹ் உடைய தூதர் சொல்றாங்க, உங்க அல்லாஹ் பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க, அல்லாஹ் வந்து ஒரு கண் ஊனமானவன் கிடையாது, தஜ்ஜால் ஒரு கண் ஊனமானவன். அப்போ அவன் கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிறவன் தான் இவன் கடவுள் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் கூட அப்படி இருக்காத கண்ணு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு போயிட்டாங்களே, இப்படின்னு தெரிஞ்சுக்கிறங்கன்னு செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு அதிசயமான ஒரு பொருள் தான் தஜ்ஜால் அப்படின்னா, இதை ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பாங்களா? அல்லாவுக்கு வந்து ஒரு கண்ணு ஊனம் கிடையாது, இவனுக்கு ஒரு கண் ஊனம்னு சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாவ ஒரு பொருளாத்தான் இருப்பானா? ஏதாவது ஒரு டிவி மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி அப்படித்தான் இருப்பானா? ஒரு மனிதன் வந்து என்ன செய்வான்? தன்னை கடவுள் அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுவான், சில அற்புதங்களை பண்ணுவான். அவன் கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அவனுடைய கண்ணு ஒரு கண் ஊனமா இருக்கும்னு அப்படி ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அதை மட்டும் அல்லாஹ் எடுத்து ஒரு சொல்லலை, இந்த அவனுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களையும் சொல்லி காட்டுறாங்க. அவனுக்கு என்ன வல்ல அற்புதம் இருக்கும்? இன்னமா தஜ்ஜாலி இதா ஹரஜ மான் வ நாரன். தஜ்ஜால் வரும்போது அவன்கிட்ட தண்ணீர் இருக்கும், நெருப்பு இருக்கும், மக்கள்லாம் பஞ்சத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க அவங்ககிட்ட தண்ணீருடைய அதிகாரம் இருக்கும். அப்போ தண்ணி வச்சிருப்பான், நெருப்பு அவன்கிட்ட இருக்கு. அம்மல்லது இரண்டாசு அன்னகன் நாரு மாவும் பாரிதும், எதை மக்கள் நெருப்பு என்று காணுகிறார்களோ அதுதான் குளிர்ந்த நீர். அம்மல்லது இரண்டாசு அன்னகு மாவும் பாரிதும் நாரும் தகரிக்கு, எதை வந்து மக்கள் குளிர்ந்த நீர் என்று காணுகிறார்களோ, ரெண்டையும் வச்சிருப்பான், அதுதான் உண்மையில் நெருப்பு. மனிதர்களை சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு எது? அவன் குளிர்ந்த நீர்ந்து காட்டுறான்ல, அதுதான் வந்து சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு. அதனால ஃபமன் அதரக்க மின்கும், அவனை யாராவது நீங்கள் அடைஞ்சீர்களேனால், ஃபல் யத்தா ஃபில்லதி ஏரா அன்னகா நாரும் ஃபின்னகா அதுபுன் பாரிதும், அவன் எதை நெருப்புன்னு உங்கள்கிட்ட காட்டுறானோ அதில் போய் விழுந்துருங்கன்றாங்க ரசூலாசனவங்க. அது உண்மையில் அது வந்து குளிர்ந்த நீர். அவன் வந்து என்ன செய்வான்? மேஜிக் பண்ணுவான், தண்ணியை வந்து என்ன செய்வான்? நெருப்புங்கிற மாதிரி காட்டுவான், நெருப்பு தண்ணி மாதிரி உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணி நினைச்சு அங்க தண்ணிக்கு போயிடக்கூடாது, எது நெருப்பா இருக்கு அதுல போய் விழுந்துருங்க. தஜ்ஜால் என்ன செய்வான்? என்னை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த தண்ணி தருவேன், இல்லைன்னு நெருப்புல தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டா, நீங்க பயப்படாம தைரியமா போய் நெருப்புல விழுவுங்க, அதுதான் உங்களுக்கு குளிர்ந்த நீர் என்று என்ன செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த ஒரு தஜ்ஜால பத்தி என்ன செய்யறாங்க, நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப தஜ்ஜால்கிட்ட வந்து நீரும் இருக்கும் நெருப்பும் இருக்கும் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அவன்கிட்ட ரெண்டு நதி இருக்கும், ஒன்னு சொர்க்கமா இன்னொன்னு நரகம்னு சொல்லுவான். அவன் வந்து சொர்க்கம்னு சொல்லக்கூடிய நதி நரகம், நரகம்னு சொல்லக்கூடிய நதி வந்து சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஒரு அற்புதத்தை, அவனுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டுறாங்க. இதையெல்லாம் காட்டி தான் தன்னை கடவுள்மா. அதே மாதிரி என்ன செய்வான்? வானத்து கட்டளையிடுவானா, மழை பொழியுமா, இதெல்லாம் எப்படி நடக்குன்னு நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. இந்த காலத்துல என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சில பொடிகளை தூவி விட்டு மழை பொழிய வைக்கிறாங்க. தஜ்ஜால் இதை விட பிரம்மாண்டமா செய்வான், இவைகள் செய்யற மாதிரி செய்ய மாட்டான். தஜ்ஜாலுக்கு வந்து இதை கூட அவன் ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கு. உண்மையில் என்ன செய்வோம்? வானத்துக்கு கட்டளை இடுவோம், மழை பெய்யும், இதெல்லாம் ஒரு தடவை நடக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனுக்கு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் வந்து அற்புதத்தை கொடுத்துருக்குறான். எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுக்குறானோ, சில செய்தாங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கெட்டவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுப்பான். அந்த அற்புதம் எதுக்கான எல்லாம் கொடுக்குறான், அது யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அதைத்தான் நம்பணும். சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த தஜ்ஜாலுடைய அற்புதம் சம்பந்தமா ஹதீஸ்களை வருதுல, இதை வச்சுக்கிட்டு சூனியக்காரனுக்கு இதே மாதிரி எல்லாம் வந்து அற்புதம் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்குறான், ஜோசியக்காரனுக்கு இப்படி கொடுக்குறான் இப்படின்னு செய்யறாங்க. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்றாங்க, ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணவே முடியாது. தஜ்ஜாலுடைய மெனு நம்ம கையில இருக்குது. தஜ்ஜால் வந்து நினைத்த அற்புதம்லாம் பண்ண மாட்டான். சூனியக்காரன் நினைச்சதையெல்லாம் பண்ணுவான்னு சொல்றாங்கல்ல, அவன் நினைச்சா என்ன பணக்காரனை ஏழையாக்குவான், நல்லா இருக்கிறாள் நோயாளி ஆக்கிடுவான், நினைச்சதை பண்ணுவான்னு சொல்றாங்கல்ல. தஜ்ஜால் அப்படிலாம் செய்ய முடியாது. தஜ்ஜாலுக்குன்னு ஒரு மெனு கார்டு இருக்குது, அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை மட்டும்தான் அவன் செய்ய முடியும். அவன் செய்வான் என்று அதிசயம் இருக்கு. அப்படி சூனியக்காரனுக்கு இருக்கா, அப்படி ஜோசியக்காரனுக்கு இருக்கா? அப்ப யாரை பத்தி சொல்லப்படுதோ அதைத்தான் செய்யணும் நம்ம நம்ம தவிர. இப்ப எல்லாத்தையும் தஜ்ஜான் நம்புற சூழ்நிலை ஏற்பட்டும் இல்லாம யாரு இல்லாம தஜ்ஜாலுக்கு மாதிரி எல்லாருக்கும் அற்புதம் வழங்கப்பட்டிருக்கு அப்படி ஆயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவனைத்தான் நம்ம வழங்கப்பட்டிருக்கு நம்ம நம்ம தவிர என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், அவனுடைய சக்தி மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இவனுக்கு எப்படி சைத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ நம்ம மனசு வரைக்கும் ஊசலாட்டத்தை உண்டாக்குறான்ல, உள்ள வரைக்கும் புகுந்து, ஏன் நம்ம கனவு வரைக்கும் உள்ள வந்து என்ன செய்யற வேலை பார்க்கறான். சைத்தான் வந்து என்ன செய்யற, மனிதர்களுடைய ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஓடுறான். அப்ப அவனுக்கு எப்படி அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்குறானோ அந்த மாதிரி தஜ்ஜாலுக்கு என்ன செய்யற, அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்துருக்குறான். இதை வேற எல்லாருக்குமே கொடுப்பான்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. யாருக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம நம்பணும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வானத்து கட்டளையிடுவான், அது மழை பொழியும்,
மக்கள் பார்க்குற வகையில் மழை முடியுமா? அப்போ இதை கடவுளை தவிர யாராவது செய்ய முடியுமா? இப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு செய்வா என்ன கடவுளை நீங்கள் நம்புங்க இப்படிமானா. அதே மாதிரி பெருமனார் சிலாசன் சொல்கிறாங்க, தஜ்ஜால் வந்து செய்வான், எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பான், நான் தான் கடவுள், என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பான். அழைப்பு கொடுத்து எல்லாரும் செய்வாங்க, அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் போகும். அப்போ வந்து வானத்துக்கு மழை பொழிகிற மாதிரி கட்டளையிடுவான், மழை பொழியும். பூமிக்கு வந்து விளைய சொல்லி கட்டளையிடுவான், அது தாவரங்களை முளைப்பிக்கும். அதே மாதிரி மக்களுடைய கால்நடைகள் இருக்குதுல்ல, அது முன்னாடி இருந்ததை விட மடி கனத்ததாக நல்ல குளுத்ததாக இருந்தது செய்ய அது திரும்பும் என்று பெருமனார் சிலாசம் அவர்கள் தஜ்ஜால் இந்த மாதிரி ஒரு அதிசயங்களை எல்லாம் என்ன செய்வான் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்திலேயே அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, மாடுகளை எல்லாம் வந்து நார்மலாக உள்ள மாடுகளை எல்லாம் மடி கனத்ததை இன்னைக்கு ஆக்குறான். இன்றைக்கு பெரிய மடி உள்ள மாடாக செயற்கையாக என்ன செய்யறான், அந்த மாட்டில் வந்து இன்றைக்கு பல வேலையில செய்யறான். அப்படின்னு தஜ்ஜால் வாழக்கூடிய காலத்தில் இதை விட அவன் என்ன செய்வான், இதனுடைய தொடர்ச்சியில வந்து இதை விட பெரும்பான்மை செய்வான். இதை பெருமனார் சிலாசம்னு செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, அவன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து அழைப்பு கொடுப்பான். அப்போ வந்து என்ன செய்வாங்க, ஈமான் கொண்ட மக்கள் வந்து அவனை நிராகரிச்சிருவாங்க. நிராகரித்தவன் அவன் என்ன பண்ணிடுவான், அங்கேருந்து திருப்பி போயிடுவான். போன உடனே மக்கள்கிட்ட கடுமையான பஞ்சம் ஏற்படும், கடுமையான வறட்சி ஏற்படும். அப்போ காலையில் மக்கள் வந்து காலை பொழுது அடைவாங்க, அவங்க கையில் வந்து எந்த செல்வம் இருக்காது என்று பெருமனார் சிலாசம்னு செய்கிறாங்க. தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டு அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கிறோம். அந்த மாதிரி எதையும் விளைய விடாமல் எதுவும் பொருளாதாரம் கிடைக்க விடாமல் எல்லா வகையிலும் நெஞ்சிருவான், முஸ்லீம்களுக்கு வந்து தொல்லை பண்ணுவான் என்று பெருமனார் சல்லல்லாஹுலே சொல்லும். அதையும் தஜ்ஜாலுடைய அடையாளமாக சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தஜ்ஜாலன்னு செய்வான் வாழக்கூடிய காலத்தில் பிறவி குருடா இருப்பாங்கல்ல, பிறவி குருடா இருக்கிறவங்களுடைய அந்த பிறவி குருடை போக்குவான், வெண் குஷ்டத்தனை செய்வான் போக்குவான். இதெல்லாம் அவனுடைய மெனு காடான செய்யறாங்க சொல்ல சொல்கிறாங்க. இதெல்லாம் அவன் நிகழ்த்தக்கூடிய அற்புதம் அல்ல, அவனுக்குன்னு கொடுத்துருக்குற அற்புதம். அப்போ பிறவி குருட அவன் கை வச்சா ஆயிரும், அவன் பார்வை உள்ளவன் ஆயிடுவான். வெண்குஷ்டம் அவன் கை வைத்தால் வெண்குஷ்டம் போயிடும். இதையெல்லாம் செய்வான் என்று செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தஜ்ஜாலை பற்றி சொல்லி காட்டுறாங்க. இது போக மக்கள்லாம் வறுமையில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவன்கிட்ட வந்து உணவு மலையே இருக்குமா, மலையளவுக்கு ரொட்டி இருக்கும்னு ரசூலுல்லாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை முகீராய் பின் ஷோபார்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்னைய மாதிரி தஜ்ஜாலை பற்றி கேள்வி கேட்டவங்க ஒருத்தர் இருக்க முடியாது. நிறைய கேள்வி கேட்குறாங்க தஜ்ஜாலை பற்றி, என்ன செய்கிறாங்க, அடிக்கடி கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அக்ரம் உனக்கு என்ன வேணும், ஏன் தஜ்ஜாலை பற்றி நீ கேள்வி கேட்ட, உனக்கு என்ன பிரச்சனை இப்படி கேட்குறாங்க. அப்போ தஜ்ஜாலை பற்றி நீங்கள் வந்து நிறைய இது மாதிரி சொல்கிறீங்கல்ல, தஜ்ஜாலை பற்றி பயம்தான், நான் வாழக்கூடிய காலத்தில் வந்துருவானுங்கிற பயம்தான் அப்படின்ன உடனே அப்போ நபிகல்லாயும் சிலாஜ் சொல்கிறாங்க, ஆமாம் தஜ்ஜால் வந்து அவன் வரக்கூடிய நேரத்தில் மலையளவுக்கு அவன்கிட்ட ரொட்டி இருக்கும், நதி அளவு அவன்கிட்ட தண்ணீர் இருக்கும், அதனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது இல்லை, இதை விட பிரம்மாண்டமாக அல்ல அவன் மூலமாக இதையெல்லாம் காட்டிருக்கிறானோ அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்னும் அவன் மூலமாக என்ன செய்யும், நிறைய அற்புதங்கள் நடக்கும், நிறைய அற்புதங்களை பண்ணுவான் என்று. ஏன்னா அவன் 40 நாளில் உலகத்தை சுற்றி வந்துடுவானான் அப்படின்னா அது அதை விட பெருமாண்டம் தானே. இது என்ன உணவு வச்சிருக்கிறேன், என்ன மக்கள்லாம் வறுமையில் இருக்கும்போது சாப்பாடு வச்சிருக்க பெரிய விஷயம், அதை விட பிரம்மாண்டமான அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் பண்ணிருக்கிறான். அல்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது எல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு என்று பெருமனார் சிலாசம்னு செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அவனுடைய விஷயம் அவனை முடிக்கிறதுங்கிற ரொம்ப லேசு, அவன்கிட்ட இதை விட பிரம்மாண்டமா இருக்கு, அவன் வந்து ஈஸியாக கொல்லப்படுவான், ஈஸியாக அழிக்கப்படுவான் என்று பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி தஜ்ஜாலன் செய்வானா, ஒரு பால் அடைஞ்சு இடத்துக்கு போவானா, போய் அங்கே போய் அங்கே புதையல் இருக்கும், அந்த இடத்துல போய் கரெக்டான செய்வான், வெளியே வாண்டு சொல்லுவான். நீ பார்க்குற சாதாரணமாக ஒரு ஆள் வந்து சூனியக்காரன் மந்திரவாதின்னு ஒருத்தன் வரான் வீட்டுக்கு, வந்து என்ன செய்யறான், ஒரு இடத்துல தோண்ட சொல்கிறான், தோண்ட சொல்லி அவனே கொண்டு வந்த ஏதாவது தகடை அங்கேயே போட்டுருவான், போட்டுட்டு அவன் வச்சால் அவனே எடுப்பான். பார்த்தீங்களா, உங்களுக்கு சூனி வச்சுருக்குறாங்க, உங்களை சேவன் வச்சிருக்கிறாங்கன்னு அசந்துடுறாங்க எல்லாரும். அப்படிங்கப்பா கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக நினைஞ்சிட்டாரு, இதை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பெரிய அவன் பெரிய மந்திரவாதி, பெரிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல. வெடி குண்டு ஒரு இடத்துல, உங்கள் வீட்டில் 4 இடத்துல வெடி குண்டு இருக்குது, அதில் இந்த இடத்துல வெடி குண்டு இருக்குது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு கேட்டால் கண்டுபிடிச்சி சொல்வாரா? இவன் வச்சதை என்ன செய்கிறான், எடுக்கிறான். மந்திரவாதியை பொறுத்த வரைக்கும் இவனாவது எங்கள் வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருக்குது, எங்கள் வீட்டில் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு ஏமாந்து வரான்னு வைங்க, இவன்கிட்ட உள்ள அறியாமையை பயன்படுத்தி இவனை இவன்கிட்ட இருந்து எப்படி சம்பாதிக்கிறது இப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறான், ஒரு செட்டப்போட வருவான். கண்ணிமைக்கிற நேரத்தில் மேஜிக்கு பண்ணுறாங்க அப்படி தான் பண்ண முடியும், உங்களுக்கு காட்சிட்டா பண்ணுவான். கண்ணிமைக்கிற நேரத்தில் மேஜிக் பண்ணணும், அதுக்காக என்ன செய்வான், உங்களுடைய கண்களை எல்லாம் மயக்கி, நம்முடைய கண்களை மயக்கி அவன் கொண்டு வந்து தெரியாமல் போடுறது தெரியாமல் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி மேஜிக் பண்ணுற பாருங்க, இவனை எல்லாம் பார்த்து ஏமாறுகிறார்கள். இவன் வந்து உண்மையில் பிளான் பண்ணி தான், சதி பண்ணி தான் செய்கிறான தவிர, இது வந்து உண்மையில் மந்திரம்லங்கடைய தந்திரம் தான் இது.
ஆனால் தஜ்ஜால் நிகழ்த்தின பொறுத்த வரைக்கும் அது உண்மையில தந்திரம் கிடையாது, அது வந்து உண்மையில ஒரு அற்புதம், அல்ல அவனுக்கு கொடுத்த ஒரு அற்புதம். தஜ்ஜால் என்ன செய்வான், ஒரு இடத்துக்கு வந்து பாலடைஞ்ச இடத்துக்கு வந்து உன்னுடைய புதையெல்லாம் வெளியேத்து அவருமானா, அது அப்படியே தேனீக்கள் மாதிரி என்ன செய்யும் புதையல்கள் வெளியே வரும். அப்ப இதை பார்த்துன்னு ஒரு கூட்டம் செய்வாங்க, அவனை ஃபாலோ பண்ணுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் தஜ்ஜாலுடைய ஒரு அற்புதமா சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து தஜ்ஜால் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு வாட்ட சாட்டமான இளைஞரை கூப்பிடுவானா, கூப்பிட்டு அவர் என்ன செய்வான், வாளால் அவரை வெட்டி ரெண்டு துண்டு ஆக்கி அந்த ரெண்டு துண்டுகளுக்கு இடையில அவன் நடந்து போவான். அவர் என்ன செய்வார், திரும்ப அவருக்கு உயிர் கொடுப்பானா, எந்திரிச்ச உடனே அவர் சிரிச்சுட்டே வருவானா. ஒரு இறை நம்பிக்கையாளர் வந்து இந்த மாதிரி செய்வோம், அவருக்கு நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறைவு ஏற்படாது. நீ மூத்தாக்கி ஒரு இறை நம்பி உண்மையான இறை நம்பிக்கையாளர் அப்படிதான் இருக்கணும். நீ என்னை மூத்தாக்கி திரும்ப உசுரோட கொண்டு வந்தா கூட நீ கடவுள் கிடையாதுரா, அல்லாதான் கடவுள், அல்லாவுடைய தூதர் எச்சரித்த தஜ்ஜால் நீ தான். இப்படி என்ன செய்வாரு, அவர் தஜ்ஜாலுக்கு முன்னாடி சொல்லுவார்னு அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஏன் இப்படி எல்லாம் வந்து முஸ்லிம்கள், அன்றைய முஸ்லிம்கள் ஏன் அப்படி நம்பிக்கையோட இருப்பாங்கன்னு கேட்டா, அவனை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கடவுள் இல்லைங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால அந்த சான்றுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்து செய்யணும். நம்ம வாழக்கூடிய காலத்துல தஜ்ஜால்னு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால், தன்னை கடவுண்டு எவன் சொன்னாலும் சரி, அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இவன் வந்து கடவுள் இல்லை இப்படின்னு பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னா, இறை நம்பிக்கையாளர் வந்து தஜ்ஜால் நோக்கி போவாராம். அப்படி தஜ்ஜால் நோக்கி போகும்போது அப்ப தஜ்ஜாலுடைய படை என்ன செய்வாங்க, அந்த பக்கம் வருவாங்க. தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு படை அவங்க இவர் பாப்பாங்களா, எங்க போற தஜ்ஜான்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவனை சந்திக்க தான் போறேன் இப்படின்ன உடனே இவரை பிடிச்சி கொள்ளுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். இல்ல நம்முடைய இறைவன் கடவுள் இருக்கிறாருல்ல, அந்த தஜ்ஜாலு தன்னையே தவிர யாரையும் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இவரை அங்கே இந்த ஆளை வந்து அங்கேயே கூட்டு போயிடுவோம் இப்படின்னு தஜ்ஜால்கிட்ட கூட்டு போன உடனே, அப்ப தஜ்ஜால் என்ன செய்வானா, அவனை வந்து கேட்பானா, இன்னும் நீ கடவுள்னு ஏத்துக்கிறியா அப்படின்னு, நீ கடவுள்லாம் கிடையாது, நீ தஜ்ஜால் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பிடிச்சி வந்து தூணு கடையில, ரெண்டு தூணு கடையில நிப்பாட்டி அவருடைய வயிறு முதுகுலாம் வீங்குற அளவுக்கு அவரை வந்து தாக்குவார்கள். தாக்க சொல்லு என்ன செய்வான், தஜ்ஜால் சொல்லுவான். அப்போ தஜ்ஜால் கேட்பான், இப்போ நீ என்னை நம்புறியா அப்படின்ன உடனே, அப்போ அவர் என்ன செய்வாரு, நீ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பெரிய பொய்ய, நீ தான் வந்து மசீஹ் என்று நான் வந்து நினைக்கிறேன் இப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தஜ்ஜால் என்ன செய்வான், அவரை ஒரு ரம்பத்தை கொண்டு வர வைத்து அவருடைய தலையில வைத்து ரெண்டு ஊரை அவரை பிளப்பானான். அந்த மாதிரி பிளந்து அவர் ரெண்டு ஊரை ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்ன செய்வான், தஜ்ஜால் வந்து இந்த அவரை எழுப்புவானான். எழுப்பி அவர் என்ன செய்வார், திரும்பி வருவார். வந்த உடனே கேட்பான், இப்போ நீ வந்து நீ நம்புறியா அப்படின்னு, இல்லை முன்னாடி கூட ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே ஒருத்தனை உயிர் கொடுத்து திரும்ப தஜ்ஜால் வந்து என்ன செய்வோம், மூத்தாக்கிட்டு உயிர் கொடுப்போம் அப்படின்னு ரசூலை சொன்னாங்கல்ல, அதனால நான் அதை நம்புறேன், நீ தஜ்ஜால் தான், நீ வந்து இறைவன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ தஜ்ஜால் என்ன செய்வான்னா, அவர் கொலை பண்ணுறக்காண்டி போவானாம். அப்படி கொலை பண்ணுற வரைக்கும் போனால் அவருடைய பிடரியிலிருந்து அவருடைய காரை எலும்பு வரைக்கும், கழுத்துலேருந்து கால் வரைக்கும் பார்த்தா அப்படி செம்பா மாறிடுமா. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவர் அவனால கொல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. இவர் தான் மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே ரொம்ப மகத்தான அதிபதியாகி அல்லாஹ்விடத்துல மனிதர்களே சிறந்தவர் இவர் தான். தஜ்ஜாலோட போராடி ரம்பத்தால் அவர் அறுக்கப்பட்டு வயிறு முதுகுல வீங்குற அளவுக்கு அடிக்கப்பட்டு, என்ன பண்ணாலும் மூத்தா போனாலும் நீ கடவுள் இல்லை, நீ மூத்தா போய் நீ திரும்ப உசுரோட கொண்டுதா கூட நீ கடவுள் கிடையாது என்று அவர் சொல்லுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. இந்த மனிதரை பற்றி இறை நம்பிக்கையாளரை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒருத்தன் தன்னை வந்து கடவுள்னு சொல்றான், கடவுளுடைய ஆற்றல் பெற்றவன் சொல்றான், என்கிட்ட பயங்கரமான அதீத சக்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன பார்க்கணும், இப்ப தஜ்ஜால் விஷயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவனுடைய பலவீனங்களை சொல்றாங்க. ஒரு மாதிரி மந்திரம் செய்யறான்டா, உங்கள்கிட்ட மந்திரம் நம்ப வைக்கலாம், தன்ட ஒரு அற்புதம் இருக்கிறான்னு நம்ப சொல்றான். நீ என்ன பார்க்கணும், அவன்கிட்ட பல பலவீனங்கள் இருக்குது, அவன் ஒரு அற்புதத்தை பண்ணி காட்டுறான்ல, நீங்க வேற ஒரு அற்புதத்தை பண்ண சொல்லி சொன்னா அவனால் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷனுக்கு உசுறு கொடுக்கறது கஷ்டமான விஷயம், கொலை பண்ற ஈஸியான விஷயம். தஜ்ஜாலுக்கு கொலை பண்ண கூட முடியாது, யார உசுரோட திரும்பி கொண்டு வந்தானோ அவரை கொலை பண்ண கூட முடியாதுல்ல. அப்ப என்ன விளங்குது, இதெல்லாம் ஒரு தடவை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே வானத்துக்கு மழைபொழின்னு அவன் சுற்ற நேரத்துல எல்லாம் மழை முடியாது, அந்த ஒரு தடவை மழைபொழி. ஒருத்தர் வந்து செய்யற ஒரு இரும்பு கம்பி, பயங்கரமான இரும்பு கம்பி வச்சிருக்காரு, எதார்த்தமா முறியிற நிலைமையில இருக்கு, அதை காலில் அடிச்சிருப்பா ரெண்டா முறிஞ்சிருக்கு. அப்ப இதை வச்சு என்ன செய்வான், பத்தியா எவ்வளவு பெரிய இரும்பு முறிச்சிடமா, இன்னொரு கம்பியை கொடுத்து முடிச்சு காட்டினா முடிச்சு காட்ட முடியுமா, ஒருத்தர் பத்து மாடி கட்டத்துல இருந்து உளுந்து நினைச்சிட்டாரு புழைச்சிருப்பாரு, எதார்த்தம் புழைச்சிருப்பாரு, இன்னொருத்தர் மேல இருந்து கீழே குதி நின்னு புழப்பாரா. இப்ப எதார்த்தமாக ஒரு முறை ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தஜ்ஜாலுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த விஷயத்த ஒரு தடவை செய்வான், இந்த விஷயத்த ஒரு தடவை செய்வான் இப்படின்னு நல்லா நினைச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம். அதே நேரத்துல அவன்கிட்ட உள்ள பலவீனங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அவனால ஒருத்தரை கொல்ல முடியாது,
யார கொல்லணும்னு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ இவரை வந்து கொல்லுவான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு மனிதரைத்தான் அப்படி கொல்ல முடியும். வேற யாரையும் கொல்லக்கூட முடியாது. அவரை கூட இன்னொரு தடவை ஏற்கனவே கொலை பண்ணிட்டு இன்னொரு தடவை செய்ய முடியாது, கொல்ல முடியாது. அப்ப அதுல இருந்து அந்த முஸ்லீம் என்ன செய்வாரு, மூத்தா போய் காட்டுவார். மூத்தா போய் நான் வந்து நீ இவன் வந்து தஜ்ஜாலு, இவன் வந்து அல்லாஹ் இல்லைன்னு செய்வாரு, நிரூபிப்பாரு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் நெருப்புன்னு காட்டுறான்ல அதுல போய் விழுவுங்க. அது வந்து உண்மையில தண்ணி தான், அதுதான் சொர்க்கம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப அதுல உளுந்து முஸ்லீம் என்ன செய்வாங்க, இவன் வந்து ஏமாத்துக்காரன், பித்தலாட்டத்துக்காரன், பித்தலாட்டக்காரன், இவன் பொய்யன் என்று முஸ்லீம்கள் நிரூபிப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த அற்புதம், அவனுடைய ஆற்றல் எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் செய்யல தரல. கேமத்து நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த தஜ்ஜாலுக்கு ஒன்று ரெண்டு அற்புதங்களை ஒரு தடவை நடக்கிற மாதிரி அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், கொடுத்துருக்கிறான். அதை கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க, அவனுக்குன்னு சில அடையாளங்களை சொல்லி காட்டுறாங்க. அவன் கடவுள் இல்லைன்னு நீங்க நம்பணும் அப்படிங்கிறக்க வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்னு செய்யறாங்க, சில அடையாளங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமான அடையாளமா சொல்றாங்க, அவனுடைய ஒரு கண் வந்து ஊனமா இருக்கு. அப்ப இந்த மந்திரவாதியா இருந்தாலும் சரி, எவந்தனைய கடவுள்னு சொன்னாலும் சரி, அவன்கிட்ட இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய பலவீனங்கள் இருக்கும். ஒரு கடவுளுடைய அவதாரம்னு ஒருத்தன் சொல்றான், நான் பெரிய மந்திர சக்தி எல்லாம் இருக்குது, ஒரு அதீத ஆற்றல் இருக்குது, அற்புதம் இருக்குன்னு சொல்றான். நம்ம என்ன பார்க்கணும், இவன் நம்மள மாதிரி மலைஜலத்தை சுமந்திருக்கானா இல்லையா, இவன் ஒரு அதிசயமான மனுஷன் அப்படின்னா, கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா, அப்ப கடவுளுக்கு வந்து மலைஜலத்தை சுமந்திருப்பாரு, கடவுள் நம்மள மாதிரி அசுத்தமா இருப்பாரு, இப்ப கடவுளுங்கிறவர் தூங்குவாரா, இவன் தூங்குறானா இல்லையா, இவன் தானே கடவுளுடைய அவதாரம், தூங்கக்கூடாது. கடவுள் தூங்கினா உலகம் என்ன வருது, அப்போ தூங்குறான், மலைஜலம் கழிக்கிறான், இவன் வந்து மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறான், மக்கள்கிட்ட வாங்கி தான் தன்னை வளர்த்து கொள்றான. தவிர அவன்கிட்ட உண்மையில செல்வத்தை உருவாக்கக்கூடிய எந்த ஆற்றலும் இல்லை. நமக்கு செல்வத்தை அவன் ஆசி வழங்கினா செல்வம் கிடைக்கணும்னு செய்யறான், இவன் நினைக்கிறான். சாமியார்கிட்ட போய் என்ன செய்யறான், இவர்கிட்ட போய் ஆசி வாங்கி விட்டால் நமக்கு பெரிய பணக்காரன் ஆயிடலாம். அவனை பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். எவன் சாமியாரோ, எவன் ஆன்மீக தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறானோ, எவன் நம்மளை பெரிய பொருளாதார ஆளை நிபுணரை ஆக்க போறேன்னு சொல்றானோ, அவன் என்ன செய்யறான், மக்கள்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருக்கான். அப்ப அவன் எவ்வளவு பலவீனம் இருக்கு, முதுமை அடைஞ்ச உடனே போய் படுத்துறான், ஆஸ்பத்திரியில படுத்துறான், முதுமை அடையிறான், நோய் நொடிக்கு ஆளாகுறான், போய் அப்போ மீனாட்சி படுத்து கிடக்குறான். அப்ப இவன் நோய் நொடிக்கு ஆளாகுறதுல இருந்து இவனுடைய பலவீனம் விளங்குதா இல்லையா, கடவுளுங்கிற நோய் நொடிக்கு ஆளாவாரா, நமக்கு நோயை போக்கக்கூடிய இவரு, இவர் நோயை போக்கிறவன் தானே, இவன் போய் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான்னா என்ன விளங்குது, மூத்தாவும் போயிடுறான். எத்தனை பேர் என்ன செய்யறான், போய் மூத்தாவும் போயிடுறான்ல. அப்ப கடவுளுடைய அவதாரன்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவன்ட்ட நிறைய பலவீனங்கள் இருக்கு. இந்த பலவீனங்களை நம்ம பார்த்தா கண்டிப்பா நமக்கு என்ன விளங்கு, இவன் கடவுள் கிடையாது, கடவுளுடைய அவதாரம் கிடையாது, கடவுளுங்கிறவன் நிகரற்றவன், நோய் நொடியில் இல்லாதவன், குறைகளற்றவன் என்பது தெரியும். தஜ்ஜால பத்தி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவனுடைய கண்ணை பாருங்க, அவன் கண்ணை அவனால சரி பண்ண முடியல, அவன் எப்படி கடவுளா இருப்பான், கடவுள்ன்ற முதல்ல அவன் கண்ணவன் சரி பண்ணணும்ல, அவனை ஒரு கண் ஊனமானவனாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து செய்யறாங்க, அவனுடைய கண்ணை பத்தி சொல்றாங்க, ஆவோருள் ஐநூல் இம்னா, தஜ்ஜால் வந்து வலது கண் ஊனமுடையவனாக இருப்பான், கண் ஐநுகு உணுபத்து இன்பத்தும் தாஃபியா, அவனுடைய கண் வந்து துருத்தி கொண்டிருக்கக்கூடிய திராட்சை போன்று கண் வந்து இப்படி மூடி மூடி திறக்கும், சுருங்கிய திராட்சை போன்று அவனுடைய கண் இருக்கும் என்று பெருமானார் சலாசம்னு செய்யறாங்க. தஜ்ஜாலுடைய கண்ணை பத்தி அவ்வளவு சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, தஜ்ஜால் ஆவருள் ஐநுல் இஸ்ரா, தஜ்ஜால் வந்து இடது கண் ஊனமுடையவனாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை வலது கண் ஊனம்ங்கிறாங்க, இன்னொரு தடவை இடது கண் ஊனம்ங்கிறாங்க, ரெண்டு கண்ணில் ஒரு கண் ஊனமா இருக்கும். இன்னொரு கண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணை பத்திர சொல்ல சொல்றாங்க, எகுதா ஐநகி கண்ணகா சுஜாஜத்துன்னு கலந்துறா, அவனுடைய ஊனம் இல்லாத இன்னொரு கண் இருக்குதுல்ல, பச்சை நிற கண்ணாடி மாதிரி இருக்கும், பச்சை பச்சை கலர்ல கண்ணாடி மாதிரி என்ன செய்யும், அந்த கண் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒரு கண் ஊனமாக இருக்கும். அவனுடைய ரெண்டு கண்களுக்கு இடையில அழகா லஃபரத்துன்னு கழிதா, கடுமையான ஒரு சதை கட்டி இருக்கும் என்று பெருமனார் சல்லாவுடைய சொல்ல பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுற மாதிரி, மூஞ்சி தானே பார்த்தோன்னு தெரியும், மூஞ்சிலே அடையாளம் சொல்றாங்க, அவனுடைய மூஞ்சிலே அவன் யாருன்னு எழுதப்பட்டிருக்கு, மூஞ்சியை பார்த்தோன்னு தெரியும் ஒரு கண் ஊனமா இருக்கு, பச்சை கலர்ல ஒரு கண் என்ன செய்யும், பெருசா கண்ணாடி மாதிரி இருக்கு, அந்த ரெண்டு கண்களுக்கு இடையில பெரிய சதை கட்டி ஒண்ணு இருக்கும். அது போக ரசூலுல்லாஹி முக்கியமான அடையாளம் சொல்றாங்க, மக்தூபும் பைன ஐனைஹி காஃபிருன் யக்ரஹு குல்லு முஃமினி காத்திபின் வ கைரி காத்திபின், ஒவ்வொரு முஃமினும் எழுத படிக்க தெரிந்த தெரியாத அனைத்து முஃமின்களும் படிக்கிற வகையில அவனுடைய ரெண்டு கண்களுக்கு இடையில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல நெத்திலே எழுதி அனுப்பிடுவான், இவன் வந்து இறைவன் கிடையாது, இவன் காஃபிரு இப்படின்னு எழுதி அனுப்பிடுவான். அப்ப நெத்தியில காஃபிர் இருக்கும், கண்களுக்கு இடையில இருக்கிறவனுக்கு காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க சொல்றாங்க. இதுல எப்படி எல்லாம் சொல்றாங்க, எழுத படிக்க தெரியாத இறை விசுவாசி கூட அதை பார்த்து படிக்க தெரிஞ்சுக்கிடுவாராம். அது எப்படி படிக்க முடியும், எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு எப்படி அரபியில காஃபிர்னு எழுதப்பட்டிருந்தா அது எப்படி தெரியும் என்ற சந்தேகம் நமக்கு இருக்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியாது, சில எழுத்துக்களை பார்த்தோன்னு தெரியும்,
எம்ஜிஆர் எழுதுனா பார்த்தா தெரியுதா இல்லையா, டிஆர் எழுதுனா பார்த்தா தெரியுதா இல்லையா, ரஜினின்னு எழுதுனா பார்த்தா தெரியுமா இல்லையா, சில பேர்களை பார்த்தோம்னு அடிக்கடி பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்ப தஜ்ஜால் வரும்போது காபிர் காபிர்னு நம்ம தஜ்ஜால் வந்திருக்கிறாங்க செய்தி கேள்விப்படும் போது அந்த காபிர்ங்கிற அரபி எழுத்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குன்னு முஸ்லீம்கள் ஒன்று செய்வாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அல்ல ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து இதான் காபிர்னு செய்வாங்க, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாரும் படிப்பாங்களாம் ரசூல்லாஸ்ன்னு செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க, அழகாக சொல்கிறாங்க, காஃபு ஃபேரேண்டு தனித்தனியாக அப்படி எழுதப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் விடுத்து சொல்கிறாங்க. இது தஜ்ஜாலுடைய அடையாளமான செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது, தஜ்ஜாலுங்கிற ஒரு மனுஷன் தான் தவிர அவன் வந்து ஒரு மிருகம் கிடையாது, அவன் வேற ஒரு பொருள், ஒரு அதிசயமான பொருள் கிடையாது. தஜ்ஜாலுங்கிற குள்ளையா இருப்பான்ற சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க, குள்ளமாக இருப்பான், குட்டையாக தான் இருப்பான், தஜ்ஜால் உயரமாக இருக்க மாட்டான், ரஜுலுன் கசீருங்கிறாங்க அல்லாஹ் விடுத்து. தஜ்ஜால் குட்டையாக இருப்பான், ரொம்ப திடகாத்திரமாக இருப்பான், இளைஞனாக இருப்பான் என்றெல்லாம் அல்லாஹ் விடுத்து ஒன்று செய்கிறாங்க. அவனை பற்றி சொல்லி காட்டுறாங்க, அவனுடைய அடையாளங்கள், இன்னும் சில அடையாளங்களை சொல்லி காட்டுறாங்க. தஜ்ஜாலை வந்து தெரிந்து கொள்வதற்கு, அவனை புரிந்து கொள்வதற்கு, அவன் கடவுள் இல்லை என்று நம்ம நம்புறதுக்கு இன்னும் சில அடையாளங்களை அல்லாஹ் விடுத்து சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் இந்த தஜ்ஜாலுடைய வருகை தான். தஜ்ஜாலோடு தான் முஸ்லீம்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் இடையில தான் கடுமையான சண்டை நடக்கும். இந்த தஜ்ஜாலை எதிர்கொள்வது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். தஜ்ஜாலோடு தான் மூமின்கள் என்ன செய்வாங்க, போராடுவாங்க. மூமின்களில் பல பேர் என்ன செய்வாங்க, தஜ்ஜால் வந்து கொல்றதுக்கு நடப்பான். முஸ்லீம்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் இடையில, அவருடைய படைகளுக்கும் இடையில சண்டை நடக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் விடுத்து சொல்லி காட்டுறாங்க. இந்த தஜ்ஜால்கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். அது சம்பந்தமான விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். பாகுரு தவானான் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு.